கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளின் தியான தலைப்பு கைக்குள் அடங்கு. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. விவசாயி ஒருவன் சாக்கு மூட்டை ஒன்றில் தானியங்களை களஞ்சியத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருந்தான். தானியங்கள் அழுது கொண்டிருந்தன. சாக்கிற்குள் புழுக்கமும் இருட்டுமாய் இருந்தது. சாக்கில் ஒரு ஓட்டை இருந்தது. சில தானியங்கள் சித்திரவதை தாங்க முடியவில்லை. நாங்கள் ஓட்டையின் வழியே தப்பிக்கப் போகிறோம் என்று சொல்லி நழுவி வெளியே ரோட்டில் விழுந்தன. குருவிகளும் எலிகளும் அவற்றை தின்று போட்டன. மூட்டை களஞ்சியத்தில் வைக்கப்பட்ட போது இன்னும் சில தானியங்கள் தப்பிக்க நினைத்து நழுவி களஞ்சியத்தின் தரையில் விழுந்தன. இப்பொழுது கொஞ்சம் மூச்சு விட முடிந்தது. ஆனால் ஒரு பணிப்பெண் வந்து அவற்றை கூட்டி சாக்கடையில் போட்டாள். மற்ற தானியங்களுக்கு நெருக்கடியில் மூச்சு முட்டியது. எவ்வளவு நாளோ தெரியாது, அவை அழுது கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் அந்த விவசாயி வந்து மூட்டையை நிலத்திற்கு எடுத்து சென்றான். சாக்கை திறந்து தானியங்களை விதைத்தான். தரை அருமையாக இருந்தது. காற்று ஜில்லென்று வீசியது. உண்ண உணவும் குடிக்க நீரும் தரப்பட்டன. அவை வளர்ந்து வளர்ந்து ஏராளமான விளைச்சலை கொடுத்தன. மகிழ்ச்சியாக பெருமையாக காற்றில் அசைந்தாடின. ஆம் பிரியமானவர்களே, கடவுளின் கரத்துக்கடியில் இருப்பது சுலபமல்ல. வேதனைகளையும் கடினமான நேரங்களையும் சகிக்கத்தான் வேண்டும். தப்ப நினைப்போமானால் ஆபத்தான முடிவை சந்திப்போம். ஆனால் கடவுளுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்போமானால் ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். ஆகவே ஏற்ற காலத்திற்காக அவரது கைக்குள் பொறுமையோடு காத்திருங்கள். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திலும் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீங்கள் எங்களை உயர்த்தும் வரைக்கும் உமது பலத்த கரத்திற்குள் நாங்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறீர்கர்த்தாவே. ஆண்டவரே, உலகத்தில் அநேக நெருக்கங்களும் ஆண்டவரே பிரச்சனைகளும் எங்களை சூழ்ந்து நிற்கும்போது ஆண்டவரே அதிலிருந்து தப்பிக்க வழி உண்டா என்று நாங்கள் கலங்கி தவிக்கிறோம் அப்பா. ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவரே உமது நேரம் வரும் வரை ஆண்டவரே நாங்கள் அடங்கி இருப்பதற்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தரலும். மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கடவுளின் கருத்துக்கடியில் இருப்பது சுலபமல்ல. வேதனைகளையும் கடினமான நேரங்களையும் சகிக்கத்தான் வேண்டும். தப்ப நினைப்போமானால் ஆபத்தான முடிவை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.